ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பச்சை பசல் இருக்கும். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நான் வந்து இப்போ ஊருக்கு வந்திருக்கேன். அதாவது எங்களோட வீட்டு தோட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீட்டு தோட்டத்தில் வந்து என்னென்ன போட்டிருக்கோம், அதால் என்னென்ன பயன்கள், எப்படி அதெல்லாம் போடுறது அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து தோட்டத்துக்கு உள்ளுக்க போக போகிறோம். ஆரம்பத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பச்சை பசேல்னு இருக்கும். நிறைய பூச்செடிகள், வாழை மரங்கள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. சரி, வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன், யார் நட்டு வச்சதுன்னு சொல்லலை இல்லையா? எங்களோட வீட்டு தோட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கிறது என்னோட அம்மம்மா தான். அவங்களுக்கு இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷம். அவங்க தான் இந்த பூச்செடிகள், வாழை மரங்கள் எல்லாத்தையும் வந்து நட்டு வச்சிருக்கிறாங்க. எங்களோட தோட்டத்தில் இருக்க ஒரு செடி கொடி கூட நான் நட்டு வச்சதே இல்லை. அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா வீடு மாற்றி ஒன்று இருக்குது. ஆனால் அது வீடு இல்லை, ஆட்டுப்பட்டி. அதாவது ஆடுகள் நாங்கள் வளர்க்குறோம். இப்போ அதில் ஆடுகள் இல்லை, வெளியே போயிட்டாங்க. மாலை நேரத்தில் தான் அந்த பட்டிக்கு வருவாங்க. சரி, அப்படியே நாங்கள் கீழே போகும்போது நிறைய மரக்கறிகள், மரங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய செடிகள், அதாவது பூச்செடிகளை வந்து நாங்கள் வச்சுருக்குறோம். நாங்கள் இல்லை, எங்கள் அம்மாவும் வச்சுருக்குறாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, வாழை மரங்கள் வந்து நெடுக இருக்குது, அதாவது தோட்டத்தை உள்ளுக்க நிறையவே இருக்குது. சரி, இப்போ நாங்கள் மெதுவாக உள்ளே போகும்போது ஆரம்பத்திலேயே மரவள்ளி கீரை இருக்குது. இது ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லை, தோட்டத்து நெடுக வந்து வாழை மரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் நட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. இப்போ என்னென்ன மரக்கறி போட்டிருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் லீக்ஸ் போட்டிருக்குறாங்க, அதே மாதிரி கரட் போட்டிருக்குறாங்க. எங்களோட வீட்டில் ஏதாவது சமைக்கிறதுக்கு இல்லை, மரக்கறி ஏதாவது இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதில் தான் பிடுங்கி சமைப்போம். அதே மாதிரி விற்போம், மற்றவங்களுக்கு வந்து விற்போம். இடைக்கடை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சோளக்கன்றுகளும் கூட அம்மாமா வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பாக்கு மரமும் கூட நட்டு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாத்திகளுக்கு இடையில வந்து நிறைய புல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே புற்கள் இல்லை, எல்லாமே வந்து கீரை வகைகள். அந்த பக்கம் கத்திரி செடியும் இருக்குது. எங்களோட தோட்டத்தில் வந்து பொன்னாங்கண்ணி, அகத்திக்கீரை, மரவள்ளி கீரை, இந்த மாதிரி பல வகையான கீரை இருக்குது. புதினா கீரையும் இருக்குது, உடம்புக்கு நல்ல சத்தான புதினா கீரையும் இருக்குது. பசி வராதவங்களுக்கு பசி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தை நாங்கள் வந்து மிளகு மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்காக இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த மரம் என்ன மரம் அப்படின்னு சொன்னால் சீதா மரம். இந்த மரத்தோட பழம் வந்து ரொம்பவுமே சுவையாக இருக்கும். அதே மாதிரி இந்த குளத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் தாமரை நட்டு வச்சுருக்குறோம். ஒரு பிங்க் கலரில் இதில் பூ பூக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கோவா தான் இந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொச்சிக்காய் இருக்குது. இந்த கொச்சிக்காய் வந்து சரியான உறைப்பாக இருக்கும், நீங்கள் வேணும்னா சாப்பிட்டு பாருங்கள். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதினா கீரை தான் அதுவும். சொல்ல மறந்துட்டேன். எங்களோட தோட்டத்தில் வந்து முடக்கத்தான் கீரையும் வந்து இருக்குது. அதிகமானோர் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கீரை. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதுளம் மரம். இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பழமும் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பித்தோன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு அம்ப்ரெல்லா மரம் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய செடிகள் இருக்கும். அது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் தான் இது எல்லாமே. இந்த பக்கம் இருக்க எல்லாமே மஞ்சள் தான் அதிகமாக இருக்கும் முகத்துக்கு போடுறது. கஸ்தூரி மஞ்சள், அதே மாதிரி வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையான மஞ்சள் செடிகளும் தான் அந்த செடிகள். சரி, நான் இப்போ என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மலையை காட்ட போகிறேன். அந்த மலையை ஏன் இப்படி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய இடங்களில் இதுவும் வந்து ஒன்று. கிளாபோக்க வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஓகே சரி, இன்றைக்கு வந்து நான் கூட்டிட்டு வந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். எங்களோட அதாவது என்னோட வீடு தோட்டத்துக்கு வந்து நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரியான இடங்கள் வந்து மலையகத்துல நிறையவே இருக்கு. எனக்கு ரொம்பவுமே ஒரு பிடிச்ச பிளேஸ் என்னோட ஊரும், அதே மாதிரி என்னோட வீடும் என்னுடைய வீட்டு தோட்டமும். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் வந்து சொல்லுங்க.